நீட் தேர்வுக்கு தயாராவது எப்படி என்பது குறித்து பாடவாரியாக பயிற்சியாளர்கள் வந்து ஆலோசனைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சியில் கோவையிலிருந்து சாமி இணைப்பில் இருக்கீங்க, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். மேடம் குட் ஈவினிங் மேடம், என்னோட பேர் சாமி, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். வணக்கம், சொல்லுங்க சார். என்னோட கொஸ்டின் வந்து என்னன்னா மேடம், இப்ப நம்ம NCERT புக்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு இவங்க மூணு பேரும் சொல்லியிருக்காங்க. இப்ப அந்த NCERT புக்ஸ்ல வந்து அவ்வளவா MCQ வந்து லிமிட்டடா தான் இருக்கு ஒவ்வொரு சாப்டர்லயும். இப்போ அது இல்லாம வேற என்ன ரெஃபரன்ஸ் புக்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இப்ப இந்த பயாலஜில வந்து நிறைய இந்த நேம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, நிறைய நேம்ஸ், அந்த நேம்ஸ் எல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுங்க மேடம், அதுக்கு என்ன ஏதாவது மேடம் சொன்னாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, முதல் கேள்விக்கு கீதா மேம் நீங்க பதில் சொல்றீங்களா? சார், NCERT புக்க பொறுத்தல் வைக்கும் உங்களுக்கு வந்து MCQs லிமிட்டடா தான் இருக்கும். நீங்க வந்து ஸ்டாண்டர்ட் பப்ளிகேஷன்ஸ் லைக் MTGO இல்ல பியர்சனோ அந்த மாதிரி ஒரு புக் வந்து பிராக்டிஸ்க்கு வச்சுக்கிறது நல்லது, மூணு சப்ஜெக்டுக்குமே. தென் அபார்ட் ஃப்ரம் தட் நீங்க கண்டிப்பா வந்து லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேங்க் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு நிறைய பிராக்டிஸ் எப்படி பண்ணிட்டு ஒவ்வொரு சாப்டரும் அவங்க படிச்சு முடிச்ச உடனே திருப்பி போய் அந்த ப்ரீவியஸ் இயர்ல எப்படி கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணும் போது அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெட்டர் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா. தென் இது தவிர NCERT எக்ஸம்ப்ளர்னு ஒன்று இருக்கும், அதுல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எஸ்பெஷலி ஃபார் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி அந்த எக்ஸம்ப்ளர் ப்ராப்ளம்ஸ் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதுவுமே அவங்களுக்கு வந்து நிறைய விதத்துல வந்து மார்க் ஸ்கோரிங்க்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈவன் அதுல இருக்கக்கூடிய டேட்டாஸ் கூட மாறாம எத்தனையோ தர இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல அவங்க வந்து கேட்டிருக்காங்க. பயாலஜியில வந்து கடினமான பகுதியை இந்த நேம்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறது தான். அதுக்கு வந்து நம்ம இந்த நிமோனிக்ஸ் ஆக்ரோனிம் அந்த மாதிரி பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஸோ நிமோனிக்ஸ்னா இப்போ ஒரு 10 எக்ஸாம்பிள் இருக்கு ஒரு ஃபேமிலிக்குன்னா, அந்த 10 எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஆர்டர்ல நீங்க எழுதி அது ஒரு பேரா வரா மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு உங்களுக்கு ஒரு திங் உங்களுக்கு எதை ஈஸியாக ஞாபகப்படுத்தமோ அந்த மாதிரி நீங்க வச்சுக்கலாம். இது வந்து நேம்ஸை பொறுத்த வரைக்கும் நிமோனிக்ஸ் அண்ட் ஆக்ரோனிம்ஸ். மேம் வந்து NCERT எக்ஸம்ப்ளார் பற்றி சொன்னாங்க, NCERT எக்ஸம்ப்ளார் ரொம்ப யூஸ்ஃபுல், அதில் வர க்வெஸ்டின்ஸ் அப்படியே வந்திருக்கு. நீங்கள் அது வந்து ஆப்பாக கூட நீங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அது ஆஃப்லைனாக ஒர்க் ஆகும். இன்கேஸ் நீங்கள் உங்கள் பசங்க டேட்டா இருந்தால் டிஸ்ட்ராக்ட் ஆடுவாங்கன்னு நினச்சிங்கன்னா ஆஃப்லைனாக NCERT எக்ஸம்ப்ளார் ஆப் வந்து ஒர்க் பண்ணும், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் ஆல் த 3 சப்ஜெக்ட்ஸ். ஓகே, அடுத்த அபூர்வா இணைப்பில் இருக்கீங்க கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். எங்களுக்கு வந்து என்னன்னா, இப்ப பிசிக்ஸ் சார் ஒருத்தர் டூ ஆர் டை சாப்டர் 7 சாப்டர், பி செக்ஷன்ல 9 சாப்டர் சொன்னாருங்க. அது கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லிட்டாரு, இன்னொரு டை சொல்லணும், பண்ண முடியுமா மெதுவா இன்னொரு டை சொல்லிடலாமா? ஃபாஸ்டா சொல்லுங்க சார். அதே போல மத்த சப்ஜெக்ட்டுக்கு சொன்னாங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும், கொஞ்சம் மெதுவா போகணுங்க. ஓகே, ஆக்சுவலி சார் வந்து இப்போ கொஞ்சம் மெதுவாக ட்ரை பண்ணி சொல்லுவாங்க. நீங்கள் இதுக்கப்புறம் திரும்ப அதை கேட்கணும்னா கூட நிகழ்ச்சி முடிஞ்சது கொஞ்சம் நேரத்தில் யூடியூப்பில் பதிவேற்றம் பண்ணுவாங்க. நியூஸ் 18 தமிழ்நாடுன்னு யூடியூப்பில் போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த நிகழ்ச்சியோட லிங்க் இருக்கும், அதில் திரும்ப பார்த்து கூட நீங்கள் அந்த பாடங்களை வந்து நோட் பண்ணிக்கலாம். இப்போ விக்னேஷ் சார் சொல்லுங்கள். டூ ஆர் டே சாப்டர் அப்படின்னு சொல்கிறப்போ நீங்கள் இந்த 7 சாப்டர் கண்டிப்பாக படிக்கணும். அந்த 7 சாப்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொட்டேஷனல் மெக்கானிக்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, ஆப்டிக்ஸ், ரே ஆப்டிக்ஸ், வேவ் ஆப்டிக்ஸ், செமிகண்டக்டர்ஸ், ஆசிலேஷன்ஸ் அண்ட் வேவ்ஸ். இந்த சாப்டர்ஸ்லாம் டூ ஆர் டே சாப்டர்ஸ். இதெல்லாம் நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 20 க்வெஸ்சன்ஸ் வரைக்கும் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். இது டூ ஆர் டே சாப்டர்ஸ். இது ஃபஸ்ட்டு ஈஸியான சாப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, டூவல் நேச்சர், ஆட்டம்ஸ், நியூக்ளியை, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், மேக்னெட்டிசம் அண்ட் மேட்டர், கைனடிக் தியரி, மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ், கிராவிடேஷன், யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ். இது எல்லாமே ஈஸி, ரொம்ப குட்டி குட்டி சாப்டர்ஸ், ஈஸியான மார்க் ஸ்கோரிங் ஏரியா. இதுலேருந்து உங்களால் ஒரு 12 க்வெஸ்சன்ஸ் வரைக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்க முடியும். இப்போ நான் ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூடியூப்பில் பொறுமையாக அதை பாஸ் பண்ணி கூட நீங்கள் அதை நோட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பிரியா இணைப்பில் இருக்கீங்க, உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். ஹலோ, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ புது பேட்டர்னில் செக்ஷன் பியில் 15 க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது இப்போது 10 க்வெஸ்சன்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சப்போஸ் ஒரு ஸ்டூடெண்ட் 15 க்வெஸ்சன்ஸும் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு நெகட்டிவ் உண்டா? 10 மட்டும் எடுத்துக்குவாங்களா, பாசிட்டிவாக உள்ள ரைட்டான 10 மட்டும் எடுத்துட்டு 5 விட்டுருவாங்களா, இல்லை 10 தான் அட்டன் பண்ணுமா? இந்த டவுட் கொஞ்சம் கிளியர் பண்ணால் நல்லாயிருக்கும். மாதங்கி மேம், இதை பற்றின கிளாரிட்டி இன்னும் இல்லைங்க. 15 க்வெஸ்டின்ஸை வந்து எப்படி மார்க்கிங்ஸ் கொடுக்க போகிறாங்கன்ற கிளாரிட்டி இல்லை, வந்தால் தான் நமக்கு தெரியும். நாங்களும் வி ஆர் ஈகர்லி ஆன்டிசிபேட்டிங் எப்படின்ட்டு.
பட் டெஃபினெட்லி எக்ஸ்ட்ராவா கொடுக்கறதுல மார்க் கொடுக்க மாட்டாங்க, அவங்க சூஸ் பண்ணவும் மாட்டாங்க அப்படிங்கிறது எங்களுடைய ஒப்பீனியன். அவங்க 15ல எது 10 சூஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். 15ல 5 தப்பான அதை விட்டுட்டு 10 எடுத்துக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி லைனா இருக்கும் இல்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு கிரைடீரியா அவங்க கொடுக்கணும். இந்த 132 பேஜ் பிரவுச்சர்ல இது வரைக்கும் நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு லைன் கூட இல்ல. என்ன மாதிரி அவங்க பண்ண போறாங்கன்னு தெரியல. அண்ட் நெகட்டிவ் மார்க்கிங் எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு கொஸ்டின் நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா தான் அதுக்கு நெகட்டிவ் மார்க்கிங். இந்த 15 கொஸ்டின்ஸ்க்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இன்னொரு கிளாரிட்டி இல்லை. ஓகே, அடுத்த நேயர் உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, உங்களுடைய கேள்வி என்ன? என் பேர் நஸ்ரீன். சொல்லுங்க நஸ்ரீன். எனக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி புக்ல இருந்து கேட்பாங்களா, எல்டி வந்து சிபிஎஸ்சில இருந்து கேட்பாங்களா கொஸ்டின்ஸ்லாம்? டிஎன்பிஎஸ்சி புக் கேக்குறீங்களா? நான் வந்து ஸ்டேட் போர்டு புக் மீன் பண்றாங்க மேடம். ஸ்டேட் போர்டா இல்ல சிபிஎஸ்சின்னு கேக்குறாங்க மேடம். ஸ்டேட் போர்டு வந்து சிபிஎஸ்சியும் ஸ்டேட் போர்டும் இப்போ ஒன்று தாங்க, முன்னாடி மாதிரி இல்லை. ஸ்டேட் போர்டு வந்து சிபிஎஸ்சியோட ஒரு படி மேலே இருக்கு. உங்களுக்கு கரெக்டான இந்த கேள்விக்கு ஆன்சர் வேணும்னா என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்லேருந்து தான் வரும் கேள்விகள். என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் தான் அவங்க பேஸை சிலபஸாக வச்சு அதுலேருந்து என்டிஏ டெஸ்ட் பண்ணுறாங்க, செட் பண்ணுறாங்க குவஸ்டின்ஸ். ஸோ உங்கள் கேள்விக்கான பதில் என்சிஆர்டி. பட் என்சிஆர்டியும் ஸ்டேட் போர்டு புக்கும் ஒன்று, ஸ்டேட் போர்டு புக் என்சிஆர்டியோட அதிகமாகவே இருக்கு. ஓகே கீதா மேம், இப்போ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களில் வந்து எப்போவுமே மாணவர்கள் இந்த தவறுகள்லாம் செய்வாங்க அப்படின்னா, அது என்னென்ன தவறுகள், அதை எப்படி வந்து தவிர்த்துக்க முடியும்? ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்கன்னா மெயினாக அவங்க வந்து அந்த ஃபார்முலா சூஸ் பண்ணுறது, ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறது, சப்ஸ்டிடியூஷன் பண்ணுறது, இதுலலாம் மெயினாக மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. தென் அதே மாதிரி ஒரு லாக் வேல்யூஸ், லாக் வேல்யூ அப்ளை பண்ணி அதை இது பண்ணும்போதும் அவங்க வந்து தப்பு பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆர்கானிக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ரியேஜன்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதில் இருக்கிற சின்ன ட்விஸ்ட்டை புரிஞ்சுக்கணும். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி அதை வந்து அப்ளை பண்ண முடியாது அவங்களால. ஸோ ஒரு ரியேஜன்ஸ் ஒரு கண்டிஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ரியேஜன்ஸ் அந்த கண்டிஷன்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ப்ராக்டிஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ என்ன கேட்டிருக்காங்க, அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறோம், அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். ஆக்சுவலாக இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் மெயினாக அந்த 3 hours புரிய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அவங்களுக்கு இருக்கணும். ஸோ எந்த விதத்துலேயும் அதை டைவெர்ட் பண்ணாமல் கரெக்டாக அதை வந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்களால கண்டிப்பாக ஆர்கானிக்கில் அந்த ஒரு ட்விஸ்ட் அவங்களுக்கு இருக்கும். இன்ஆர்கானிக்கை பொறுத்தளவு வரைக்கும் அவங்க எடுத்துக்கிற சேஞ்சஸ் சேலஞ்சஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியிலையும் கெமிக்கல் பாண்டிங் லெசர்லையும் மெயினாக அந்த பீரியாடிக் டேபிளில் என்ன அட்டாமிக் நம்பர் வேணும், நமக்கு என்ன எலமெண்ட்டை கேட்டிருக்காங்க. ஏன்னா எல்லா டைமும் நம்ம வந்து அட்டாமிக் நம்பர் கொடுப்பாங்க, தேவையான டேட்டா சப்ளை பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ இப்போ ஒரு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டிஸ் பேஸ் பண்ணியே ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டிக்கெலாம் நம்ம நிமோனிக்ஸ் மெத்தடில் அதை ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் உங்களுக்கு தமிழ் பாட்டு பிடிச்சா தமிழ் பாட்டு மெத்தடில் ஃப்ரேம் பண்ணிக்கோங்க, இங்கிலீஷ் பாட்டு பிடிச்சா இங்கிலீஷ் பாட்டு மெத்தடில் அதை ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. ஏதோ சம்திங், யாரோ ஒருத்தர் பண்ண நிமோனிக்ஸ் தான் நம்ம பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எப்படி வேணாலும் நீங்கள் வந்து அதை ரிமெம்பர் பண்ணிட்டு அதை நீங்கள் அப்ளை பண்ண தெரியும். மெயினாக இட் இஸ் அப்ளிகேஷன். அந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன கேட்டிருக்கு அந்த பிரசன்ஸ் இருந்தாலே இது வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங் எக்ஸாமோ ஒரு ராக்கெட் சயின்ஸோ இந்த நீட் எக்ஸாம் கிடையாது, அவ்வளோதான். ஓகே மாதங்கி மேம், இப்போ இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நீட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை எப்படி செய்யலாம்? டைம் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பயாலஜி ஃபேக்ட்ஸ் பேஸ்டாக இருக்கிறதுனால அந்த குவஸ்டின்ஸை முதல்ல சால்வ் பண்ணிடுறாங்க, அடுத்து கெமிஸ்ட்ரியோ ஃபிசிக்ஸ்க்கோ வராங்க. ஸோ பயாலஜி ஆன் டைம் முடிச்சிடுறாங்க. அவங்களுக்கு ப்ராப்ளமே எனக்கு தெரிஞ்சு ஃபிசிக்ஸ் குவஸ்டின்ஸ் சால்வ் பண்ணுறதுல மட்டும்தான். இந்த வருஷம் என்னுடைய கணிப்பு இந்த எக்ஸ்ட்ரா சாய்ஸஸ் இருக்கிறதுனால டைம் நிச்சயமாக நிறைய வேஸ்ட் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு 20 குவஸ்டின் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. சாய்ஸுன்னு நம்ம கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பட் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு ட்ரிக்கு என்னை பொறுத்த வரைக்கும். அது வந்து ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ண பசங்களுக்கு அந்த சாய்ஸ் வந்து ஒரு அட்வான்டேஜ், கொஞ்சம் கம்மியாக ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு சாய்ஸ் இஸ் அ டிஸ்அட்வான்டேஜ், தே மைட் வேஸ்ட் டைம். இட் இஸ் மை ஒப்பீனியன். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ட்ரிக்கியான க்வெஸ்சன்ஸ் ஏதாவது வந்ததுன்னா நீங்கள் டைமென்ஷன்ஸ் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். கிளாஸ் 11th யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷனில் டைமென்ஷனல் ஃபார்முலாலாம் படிச்சிருப்பீங்க. ஃபிசிக்ஸில் ஏதாவது ட்ரிக்கியான லெந்தியான க்வெஸ்சன்ஸ் இருந்ததுன்னா 4 ஆப்ஷன்லையும் டைமென்ஷன்ஸ் அப்ளை பண்ணி எந்த ஆப்ஷன்ஸ் ராங்குன்னு நீங்கள் எலிமினேட் பண்ண முடியும். அது ஒரு சூப்பரான விஷயம். ஃபிசிக்ஸ் எப்போவுமே படிக்கிறப்போ நீங்கள் ஸ்டேட் போர்ட் படித்தாலும் சரி சிபிஎஸ்சி படித்தாலும் சரி புக் ஓப்பன் பண்ணுங்கள், கண்டென்ட்லாம் குயிக்காக பார்த்துட்டு ஒரு ஃபார்முலா ஷீட் எஃப்எஸ் ஃபார்முலா ஷீட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார்முலா ஷீட் ரெடி பண்ணி வச்சுட்டு குயிக்காக சால்விங் போயிடுங்க. நிறைய சால்வ் பண்ணதான் ஃபிசிக்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கு நீங்க MTG மாதிரியான 33 இயர்ஸ் புக் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சால்விங்க்கு.
ஓகே, இறுதியான கேள்வி கீதா மேம், இப்போ கிராமப்புற மாணவர்கள் முக்கியமாக இப்போ தமிழ் வழியில் தேர்வு எழுதலாம் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள், ஒருவேளை வினாத்தாளில் வந்து ஒரு மொழிபெயர்ப்பில் ஏதோ ஒரு குழப்பம் வருது அப்படின்ற பட்சத்தில் அந்த டைமில் அவங்க அதை எப்படி அணுகலாம்? ஆங்கிலத்தில் இருக்கிறது தான் இறுதியாக இருக்கும் அப்படின்னு என்டிஏ சொல்லியிருக்கு. ஸோ இந்த சிச்சுவேஷனை வந்து அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணலாம்? ஸோ ஒரு நார்மலாக இப்போ ஒரு தமிழில் ஒரு கொஸ்டின் நமக்கு தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோம், இல்லை மீனிங்கே புரியலை அப்படின்னா இங்கிலீஷில் வந்து அவங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். பட் என்ன பொறுத்தளவைக்கும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தமிழ் மீடியம் கொஸ்டின்ஸ் கொடுத்தா இன்னுமே நல்லாயிருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா ஒரு தாய்மொழியில் படிக்கும்போது கண்டிப்பாக அந்த குழந்தைங்க வந்து இன்னும் அதனுடைய அர்த்தங்களை ஆணித்தரமாக அந்த கான்செப்ட்ஸை பேஸ்லேருந்து அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா இந்த பட் இஃப் ஆன் இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் வரும்போது எதுக்கு எதை போடணும்னு தெரியாமல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. நான் மீனிங் புரியாமல் இப்படி சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டேன் அப்படிம்பாங்க. ஸோ இதை வந்து அவங்க தமிழில் பார்க்கும்போது இன்னுமே ரொம்ப கிளாரிட்டியாக நமக்கு வந்து புரியிற மாதிரி இருக்கும். ஸோ தமிழில் இருக்கிற க்வெஸ்சன்ஸ் தப்பாக இருந்ததுன்னா தே கேன் ரெஃபர் இங்கிலீஷ் மீடியம் க்வெஸ்சன்ஸ், இங்கிலீஷ் மீடியத்தை பார்த்துக்கலாம். ஒன்று, ரெண்டாவது எந்த க்வெஸ்டினில் ஸ்ட்ரக் ஆனாலுமே அந்த பர்டிகுலர் க்வெஸ்டினில் அப்படியே டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பயாலஜி அந்த 90 க்வெஸ்சன்ஸ்க்கும் சேர்த்துவே உங்களுக்கு 1 hour தான் ஆகும். கெமிஸ்ட்ரி வந்து 45 க்வெஸ்சன்ஸை நீங்கள் வந்து மினிமம் ஒரு 50 minutes அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா கெமிஸ்ட்ரியில் வந்து மினிமம் ஒரு 5 to 6 ப்ராப்ளம் தாங்க வரும், அதுக்கு மேலே கிடையாது. சேலஞ்சிங் ஏரியா அப்படிங்கிறது இதில் வந்து ஃபிசிக்ஸ் தான். ஃபிசிக்ஸில் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 40 questions வரைக்கும் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதனால அவங்களால அந்த 45 minutes 45 questions அப்படிங்கறத அவங்களால அப்ளை பண்ண முடியாது. அந்த ஒரு இடத்துலதான் அவங்களுக்கு 45 questionsக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours இருந்தா கூட சஃபிஷியண்டா இருக்கும் ஓரளவு நல்லா படிச்சவங்களுக்கு. ஸோ அதனால அவங்க டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா கரெக்டா பார்த்துட்டு அப்பியர் ஆகணும். எதுல ஸ்ட்ரக் ஆனாலுமே அதுல ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். அந்த மாதிரி டவுட்ஃபுல் க்வெஸ்சன்ஸ் ரெட் பிளாக் க்வெஸ்சன்ஸ் சொல்லிட்டு நாங்க சொல்லுவோம். அதை வச்சுட்டு அவங்க அடுத்த க்வெஸ்சன்ஸ்க்கு மூவ் ஆகுறது பெட்டர். ஓகே, இப்போ நம்ம நிகழ்ச்சியிலையும் நேர மேலாண்மை செய்ய வேண்டியிருக்கு. நம்ம நிகழ்ச்சிக்கான நேரம் முடிவடைந்துருச்சு. இந்த நிகழ்ச்சி மூலமாக நீட் தேர்வுக்கு எப்படி தயாராகலாம் என்பதற்கான ஒரு அடிப்படை எல்லோருக்கும் கிடைத்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். உங்கள் மூவருக்கும் விளக்கம் அளித்தமைக்கு